ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த வாரம் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகும், ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கும் அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சில முக்கியமான விஷயங்கள் பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் பற்றி அனலைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பற்றி அனலைஸ் பண்ணலாம், எப்படி அடுத்த லெவல் மார்க்கெட் போகுங்கிற விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 10,902 வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டாக தான் இருக்குது. ஓகே, மறுபடியும் அந்த 11,000 வந்து டச் பண்ண போகுது. நான் சொல்லியிருந்தேன் போன வாரம் 10,950 வரைக்கும் போகும் மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் லோ வந்து நான் வந்து 450 எவ்வளோ சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், 10,450 அது வந்து 10,570 வரைக்கும் 70 வரைக்கும் வந்திருந்தது. 570 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட் ஏறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து மார்க்கெட் வந்து அடுத்த லெவல் எங்கே போகும் அப்படின்னா, மார்க்கெட் ஏறுறதுக்கு காரணங்கள் என்னென்னா, சில பாசிட்டிவான நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. அதாவது வந்து இந்த COVID-19 கேசஸ் வந்து டெய்லி இன்க்ரீஸ் ஆனாலுமே மார்க்கெட் வந்து அஃபெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து குளோபலாக வந்து எக்கனாமிக் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது எக்கனாமிக் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மேனுஃபேக்சரிங் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதே பட்சத்தில் வந்து சில வேக்சினேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆச்சு, தேர்ட் லெவல் கம்ப்ளீட் ஆச்சு. அதை வந்து நியூஸ் பார்த்துருப்பீங்க, இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி டைப் வச்சு ஆஸ்ட்ராஜெனிக்கா வந்து கிட்டத்தட்ட தேர்ட் லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. மிட் ஆஃப் செப்டம்பர்லேருந்து வேக்சினேஷன் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யன் கம்பெனி வந்து மிட் ஆஃப் ஆகஸ்ட்டு வந்து வேக்சினேஷன் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்க. நான் காமிக்கிறேன் நேற்று 17ஆம் தேதி எஃப்ஐஐ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க விஷயங்கள். சரி, நம்ம வந்து அந்த நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்து நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் வரைக்கும் ட்ரேட் ஆகும் இதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி டேட்டா எல்லாத்தையும் பார்த்து வச்சு நம்ம இது பண்ணோம். இப்போ வந்து அதே ஹிஸ்ட்ரி டேட்டா தான் வித் சிபிஆர் இண்டிகேட்டர். நம்ம நியூலி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், சிபிஆர் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் ரேஞ்ச். இது வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்கு. அதை வந்து உங்களுக்கு காமிக்கன்னா, நேற்று பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு அவுட் புட் கொடுக்குது. ஸோ நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பேங்க் நிஃப்டி வந்து நான் ஒரு ஷோ பண்ணுறேன், பேங்க் நிஃப்டி வந்து எப்படி ட்ரேட் ஆச்சுன்னு. நான் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே காமிக்கிறேன், அதை உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இதுதான் சிபிஆர், இதுதான் வந்து ப்ரீவியஸ் உடைய ஹை. ஓகே, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 2. பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இதுக்கு மேலே ஓப்பன் ஆகலேருந்து நம்ம பை தான் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபுல்லாக பாருங்கள், ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணிடுச்சு, R1 பிரேக் பண்ணிடுச்சு, R2 கிட்டத்தில் R2 பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது கீழே ஓப்பன் ஆகி இது ப்ரீவியஸ் டே லோ, அது லோவும் பிரேக் பண்ணி கீழே வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் ஆரம்பித்து சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் போயிருக்கு. அதே மாதிரி தான், ஸோ இங்கேருந்து ஓப்பன் ஆகி இங்கே R1 டச் பண்ணி மறுபடியும் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்க்கு வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு இந்த இடத்துல 10 ரிவர்ஸர் ஆகி இங்கே மேலே போயிருக்கு. ஸோ இதனால் வந்து இதை வச்சு நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து நெக்ஸ்ட் டேயுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சிபிஆர் வச்சு ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடலான். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணதில் நிஃப்டியோட 20ஆம் தேதி எப்படி இருக்குங்கிற விஷயத்தை வந்து நான் ஃபார்முலா மூலயமா கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டே ஹிஸ்ட்ரி வச்சு கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், இதை கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அஸ் பர் கால்குலேஷனில் அந்த பிவோட் ரேஞ்ச் வந்து எங்கே இருக்குன்னா, 10,861 பிவோட் ரேஞ்சு, டாப் பிவோட் ரேஞ்ச் வந்து 10,881, பேஸ் ரேஞ்ச் வந்து 10,841. ஓகே, இதுதான் பிவோட் ரேஞ்ச். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னா, 10,973, அதுக்கப்புறம் 11,044. அதாவது என்னென்னா, நான் காமிக்கிறேன்,
ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒமேகா சொன்னோம் 10973 10973. நான் லைனை வந்து ட்ரா பண்ணுற மாதிரிங்க. இதை வந்து நம்ம டெய்லி கூட நம்ம வந்து இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் 10973 10973. ஓகே 10000. நான் ஒரு 2 வருஷத்தில் காமிக்கிறேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 10973. ஓகே இதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 11,445. ஓகே ஸோ இதுதான் வந்து இதோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இதோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே அப்புறம் நம்ம சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது, ஸோ இது நிஃப்டியோட சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது S1 வந்து 10790 10790. இந்த லைனை டெலீட் பண்ணிடுறேன், இது நேற்று போட்டது. இந்த லைன் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே ஸோ செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 10678. செகண்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது? 10678. ஓகே 10678. ஸோ இந்த 10678 எதை எந்தெந்த டேஸோட லோ பார்த்தீங்கன்னா ஜூலை நைன்த்தோட லோ டச் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் அடுத்த வாரம் வந்து ட்ரேடாகிறது வந்து லோ வந்து கிட்டத்தட்ட அதாவது வந்து 10650 லோ இருந்துச்சுன்னா 10650 டு 11,000. நம்ம ஒன் டே சார்ட்டில் பார்க்கலாம், ஒரு நிமிஷம். நம்ம 11,165. ஓகே 11,165. ஸோ லோ வந்து அடுத்த வாரம் வந்து எங்கே இருக்குன்னா 10,650 10,650. ஹை வந்து 11,165. நல்லா கவனிச்சுக்கோங்க, லோ வந்து 10,650, அதாவது 10,780 டு 10,680 இல்லை 650. ஓகே 10,650 அதுதான் ஒரு லோ. ஓகே ஹை வந்து 11,165, மேக்ஸிமம் 11,200. இந்த ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகும். சப்போஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஏன்னா வந்து 11,200 ரேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 300 பாயிண்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் மண்டே வந்து பாசிட்டிவ் நியூஸ் வேக்சினேஷன் ரிலேட்டட் பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட 11,450, அதாவது 11,450 11,500, மேக்ஸிமம் 11,500 பாசிட்டிவாக போச்சுன்னா, இதிலேருந்து இன்னும் ஒரு 600 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பாசிட்டிவாக போச்சுன்னா 11,600
பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 11,200 வந்து பிரேக் பண்ணும், 11,200 பிரேக் பண்ணால் தான் வந்து 11,500 வரைக்கும் போகணும்னு சொல்ல முடியும். சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 10,780, அது ஓகே 10,780, அதோட அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 10,680 to 650, ஓகே மேக்ஸிமம் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 10,500. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னா 10,500 வரைக்கும் போகும். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 11,200 பிரேக் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா 11,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இதுக்குள்ள தான் ட்ரேட் ஆகும். ஓகே அதாவது வந்து இப்போதைக்கு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 10,650 11,200 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அது கரண்ட் ரேஞ்சிலேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ், ஓகே அதே மாதிரி வந்து கரண்ட் ரேஞ்சிலேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகும். இது இந்த சிபிஆர் வச்சு நீங்கள் டெய்லி கூட நான் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஏதாவது என்னென்னா சிபிஆரோடைய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இன்றைக்கி வந்து சாட்டர்டே, நான் மண்டே வந்து மார்க்கெட் எப்படி இருக்குங்க விஷயத்தை வந்து சிபிஆர் மூலிமா நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃபியூச்சர் அதாவது இப்போ நிஃப்டி ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்க, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த சிபிஆரை வச்சு நீங்கள் வந்து மண்டே வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆனால் எந்த லெவல் வரைக்கும் போகுங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கே ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த சிபிஆர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி சாட்டர்டே சண்டே 2 டேஸ் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது வச்சு சிபிஆர் அந்த ஃபார்முலா ஆல்ரெடி இந்த லாஸ்ட் வீடியோவில் ஃபார்முலா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலா பிரகாரம் நீங்கள் வந்து ஒரு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டோ இல்லை எக்ஸலோ போட்டு வச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஈஸியாக ட்ரைட் பண்ணலாம். நான் இது நல்ல ஒரு பலன் தருது. நான் உங்களுக்கே பேங்க் நிஃப்டி பற்றி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். பேங்க் நிஃப்டி இதெல்லாம் நேற்று நான் இப்போ அதாவது வந்து என்னென்னா முதல் நாளே நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குங்க விஷயத்த. ஓகே இது வந்து இன்னும் என்ன சொல்கிறது ட்ரேடிங் வீலே இருக்குது. நீங்கள் ஜீரோதா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜீரோதா யூசர்ஸ் இதை வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து சார்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அது சார்ட் வச்சு எப்படின்னா ஜஸ்ட் இங்கே ட்ரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ட்ராக் பண்ணி இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அதை ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி எங்கே பொசிஷன் எடுக்கணும்னா அங்கே வச்சு பொசிஷன் எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஜீரோதாவில். ஓகே பட் இந்த சிபிஆர் வந்து ஒரு நல்ல பலன் தருது. நீங்கள் இந்த 2 நாள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற உண்மை இருக்கா இல்லையாங்கிற விஷயத்தை நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை என்ன மாதிரியான வீடியோக்குள்ள அடுத்து வேணும், அந்த ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அடுத்த லெவல் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் வீடியோவை. ஓகே ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட ரேஞ்ச். அதாவது வந்து 10,650 மேக்ஸிமம் அது வரைக்கும் போகும். ஓகே அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 10,500, அதுக்கு மேலே மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா வந்து பெருசாக நெகட்டிவாக நியூஸ் ஒன்றும் இல்லை. ஓகே அதுக்கப்புறம் அதிகமாக போச்சுன்னா அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா 11,165 அக்யூரேட் லெவல் பார்த்திங்கன்னா 11,165 முன்ன பின்ன வந்து வச்சுக்கலாம் 11,200 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 11,200 பிரேக் பண்ணணும். அது பண்ணால் 11,500 வரைக்கும் போகும். 11,490 அப்புறம் 11,500 அது வரைக்கும் போகும். ஓகே ஃபஸ்ட்டு வந்து 11,160 பிரேக் பண்ணட்டும், அப்புறம் பார்க்கலாம். சப்போர்ட் வந்து 10,780 அப்புறம் வந்து 10,680 to 10,650 இந்த லெவல் தான் நிஃப்டி வந்து ட்ரேட் பண்ணும். சிபிஆர் வச்சு டெய்லியும் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே அப்புறம் வந்து சில நியூஸ்லாம் பார்க்கலாம். அது புட்கால் ரேஷியோ நம்ம பார்க்கணும் முக்கியமாக. புட்கால் ரேஷியோ அந்த புட்கால் ரேஷியோ பற்றி பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து லெஸ் தென் ஒன்று தான் இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் டைம் வந்து 0.9 சம்திங் இருந்தது, 0.88 இருக்குது. லெஸ் தென் ஒன்று தான் இருக்குது. இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து லெஸ் தென் அந்த கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, லெஸ் தென் 0.5 தான் இருக்குது. எஃப்என்ஓ வந்து டோட்டல் பார்க்கும்போது லெஸ் தென் ஒன்று தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து அதாவது வந்து இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்டர்டேக்கு நான் சொல்கிறேன், இன்டர்டேக்குனாலும் ஃபீச்சர்ஸில் சொல்கிறேன்.
ஸ்டாக் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு பதில் இண்டெக்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது பயப்பட தேவையில்லை. ஓகே, அதிகமாக வந்து ரிஸ்க் இருக்கு கிடையாது. ஓகே, இண்டெக்ஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மி, ஸ்டாக் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. நீங்கள் வந்து அதுக்கு ப்ரீமியம் ஜாஸ்தியாக, அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் அதிகமாக தேவைப்படும் ஸ்டாக் ஆப்ஷன் போனீங்கன்னா. இண்டெக்ஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து ஸோ மார்ஜின் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தேவைப்படும் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் போனீங்க. அதனால் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் விட இண்டெக்ஸ் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு பதட்டம் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ரிஸ்க் கம்மி. ஓகே, அப்புறம் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி ட்ரேடாக இருக்குதுன்னு பார்க்கலாம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட 9917 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் மேலே தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம சில நியூஸில் பார்க்கலாம் வாங்க. நியூஸ் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு குளோபல் நியூஸ் பார்க்கலாம். குளோபல் நியூஸ் ஸ்டாக்ஸ், அதாவது வந்து எஸ்என்பி 500 இண்டெக்ஸ் கெயின் 2%. அதாவது வந்து எஸ்என்பி இண்டெக்ஸ் வந்து நம்ம இண்டெக்ஸ் இருக்குது, அதே மாதிரி இது யூஎஸோட இண்டெக்ஸ் எஸ்என்பி. அப்போது வந்து டவ் ஜோன் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வாஸ் லிட்டில் சேஞ்ச் அட் இந்த லெவல் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, அப்போ வந்து நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து எம்எஸ்சிஏ ஆல் கண்ட்ரி ஓல்டு இண்டெக்ஸ் ரோஸ். ஸோ ஓவராலாக வந்து 0.3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து கரன்சியை பொறுத்தளவு வந்து டாலர் வந்து டிப்டு, டாலர் வந்து ரேட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, அப்புறம் ஈரோ கெயின், ஈரோ வந்து 0.5% வந்து கெயினாக இருக்குது. ஜாப்பனீஸ் அது என் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு 0.2%. அப்புறம் பாண்டை பொறுத்தளவு வந்து த ஈல்ட் ஆஃப் 2 இயர்ஸ் ட்ரெஷரி இன்க்ரீஸ்டு லெஸ் தென் 1 basis ஆஃப் டு 0.1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 10 இயர் பாண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 0.62% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜெர்மனி 10 இயர்ஸ் ஈல்டு கெயின் 2 basis points டு மைனஸ் 0.1% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து எக்கனாமிக் ஒரு நல்ல ஸ்டேஜில் தான் இருக்குதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ அடுத்தடுத்து வரதில் பார்க்கலாம். பிரிட்டானியா வந்து Q1 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ப்ராஃபிட் டபுள்ஸ் ஆன் காஸ்ட் கட், காஸ்ட் கட் பண்ணி Q1 ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க இந்த பேண்டமிக், COVID-19 பேண்டமிக்கில். அப்புறம் வந்து இண்டெக்ஸ், இது யூஎஸோட இண்டெக்ஸ். ஓகே, நம்ம வந்து இந்தியா விஎக்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி எஸ்என்பி 500 விஎக்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 8% டவுன். அது விஎக்ஸ் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகும். எஸ்என்பி ஃபியூச்சர் பாருங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது. நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது. டவு ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் 60 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. டாலர் வந்து டவுன், டாலர் இண்டெக்ஸ் வந்து டவுன், டாலர் ரேட்டு குறைஞ்சிட்டு வருது. ஓகே, இதுதான் இது. 17ஆம்தேதி நெட் எஃப்ஐ பாருங்கள், கிட்டத்தட்ட நிறைய பேர் உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து செல் பண்ணியிருக்காங்க, ஏன்னா மார்க்கெட் ஹையே போகுது இல்லையா, 10,900 வரைக்கும் போச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐ வந்து உள்ளே இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கனாலே நிறைய எஃப்எம்ஜி ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு க்ரோத் வருது. பஜாஜ் கன்சியூமர், ஹெச்இஜி, அப்புறம் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், ஃபார்மா கம்பெனிஸ். ஸோ ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து இந்த ஜியோ வந்து வந்ததுக்கப்புறம் வந்து 1.50 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 2000 ரூபா வரைக்கும் மேலே ஏறி வந்திருக்கு. ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிரானுவல்ஸ் இந்தியா ஷேர்ஸ் ஹிட்ஸ் நியூ ஹை ஆஃப்டர் Q1 ப்ராஃபிட் ஜம்ப்ஸ் 34%. Q1 ப்ராஃபிட் 34%, அதாவது என்னென்னா 595 கோடி ரூபா வரும்னு இதில் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெவின்யூ வந்து 735 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 23.5% வந்து அதிகமாக வந்திருக்கு. அப்போ நெட் ப்ராஃபிட் ரோசஸ் 35% டு 83.2 crores அகெயின்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து 111 கோடி ரூபா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ கிரானியூல்ஸ் வந்து ஒரு நல்ல கம்பெனி. எஸ் பேங்க் சப்ஸ்கிரைப் 95% சப்ஸ்கிரைப் முடிஞ்சது சொல்லியிருக்காங்க. அது அவங்க ப்ரைஸ் பேண்டு 12 to 13%. நிறைய பேர் வந்து அதிக விலை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வந்து நிறைய பேர் உள்ளே இறங்கியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து சப்ஸ்கிரைப் அதிகமாக இருக்கும். பட் கிளியர் பிக்சர் தெரியல, நிறைய பேர் வந்து வாங்கியிருக்க வந்து ஒன்று சீப்பான ப்ரைஸ்னு வாங்கியிருக்கணும், இல்லாட்டி வந்து ஹை ப்ரைஸில் வாங்கிட்டு ஆவரேஜ் பண்ணலாங்கிறதுக்காக வாங்கியிருப்பாங்க.
அப்புறம் வந்து டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், ரைஸ், டிசிஎஸ் ரெட் அகெட் ஆஃப் போர்ட் மீட்டிங். ஸோ அவங்களுக்கு ஒரு போர்ட் மீட்டிங் நடந்திருக்கு. இதில் ஒன்று ஒரு நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர் இண்டியா வந்து கவர்மெண்ட் வந்து ஏர் இண்டியா அசட்ஸ் வந்து கவர்மெண்ட் விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து வாங்கினா டாடா கம்பெனி தான் வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. ஸோ வர வாரங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து எல்என்டி இன்ஃபோடெக் ஷேர் ப்ரைஸ் ஜம்ப்ஸ். அதாவது இந்த ஐடி கம்பெனி எல்லாமே ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் 4% ப்ரைஸ் ஜம்ப்ஸ் 4% ஆஃப்டர் 17% ஜம்ப் இன் நெட் ப்ராஃபிட். 17% உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 4% ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்கமிங் நியூஸ். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து சிபிஆர் வச்சு ட்ரேட் பண்ணி பாருங்கள். இப்போ பேப்பர் ட்ரேட் பண்ணி மட்டும் 2 டேஸ் ஒரு நல்ல ரிசல்ட் வரும். இந்த சிபிஆர் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது, 2 டேஸ் பார்ப்பீங்க இல்லையா, பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூட்டபிள் இருக்கா இல்லையா என்ன விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.